ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்டார்சோன் தமிழ் நான் உங்கள் ஜிடி தர்ஷன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பேப்ளேடில் நிறைய தரமான பேட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அதில் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு 10 பேட்டில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க கைஸ் இந்த வீடியோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்டில் நம்பர் 10 இருக்குது டைசன் வர்சஸ் டாலா மேட்ச் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்ளேட் சீசன் 1 வந்து நடந்திருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி எபிசோடோட ஃபைனல் பிரேக் டவுனாகவும் இருக்கும். டாலா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெமாலிஷன் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம போரிஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிலும் பண்ணி நிறைய பிக் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம டைசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலில் வந்து டாலா கூட பேட்டில் பண்ணுவான். அவனுக்காக மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாலா டீமோட பேட்டில் பண்ணி அவங்களோட பிக் பீஸ்ட் வந்து இழந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மீட் எடுக்க தான் வந்து நம்ம டைசனும் வந்து பேட்டில் பண்ணுவான். அண்ட் அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைசனும் வின் பண்ணிடுவான். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டாலா வந்து மிரல வைப்பான் நம்ம டைசனை. அவனோட ஸ்னோவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைசனால் சர்வைவே பண்ணியிருக்க முடியாது. பட் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைசன் வந்து டாலாவை தோக்கடிச்சதுனால அவங்கவுங்களுக்கே அந்த பிக் பீஸ்ட் வந்து போய் சேர்ந்துருக்கும். அது மட்டும் இல்லை, டெமாலிஷன் பாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போரிஸை விட்டுட்டு அவங்க மட்டுமே புதுசாக ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. டாலாவை டிஃபீட் பண்ணுறது மூலயமா டைசன் வந்து ஃபஸ்ட்டு டைமாக வேர்ல்டு சாம்பியன் ஆயிருப்பான். நம்பர் 9 இருக்குது டைச்சி வர்சஸ் டாலா. இது வந்து பேப்ளேட் ஜி ரெவல்யூஷனில் நடக்கும். பிளிட்ஸ்க்ரீக் பாய்ஸ்க்கும் அதுக்கப்புறமா பிபிஏ ரெவல்யூஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பேட்டில் வந்து நடக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைச்சிக்கும் டாலாக்கும் இருக்கும். ஜி ரெவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் டைச்சிக்கும் டாலாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு சின்ன ரைவல்ரி மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஈக்குவல் பவர்ஸே கூட அந்த சீசனில் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். டாலா வந்து ஒரு பக்கமாக ரொம்பவே ஃபியூரியஸாக பேட்டில் பண்ணிட்டு இருப்பான். பட் நம்ம டைச்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம டாலாவை வந்து சீக்கிரம் தோக்கடிக்க கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃபென்சிவ் ஸ்டைலில் வந்து இருப்பான். ஏன்னா டைசனோட ப்ரீவியஸ் பேட்டில் அப்போ அவனோட பேப்ளேட் வந்து டேமேஜ் ஆயிருக்கும். அது வந்து கென்னி வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் தேவைப்படும். அதனால தான் வந்து நம்ம டைச்சி வந்து டாலாவை டக்குன்னு டிஃபீட் பண்ணாமல் கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டே இருப்பான். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டருந்து சிக்னல் வந்ததுக்கப்புறம் நம்ம டைச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக வந்து அடிக்க ஆரம்பிப்பான். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ரொம்பவே பயங்கரமாக போயிட்டு இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைல வந்து முடிஞ்சிடும். நம்பர் 8 இருக்கிறது காய் வர்சஸ் பிளேட் பிரேக்கர்ஸ். இந்த பேட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம காய் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ட்ரான்சர் வந்து வச்சு பேட்டில் பண்ணிட்டு இருப்பான். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட் பிரேக்கர்ஸ் டைசன் அதுக்கப்புறம் ரே வந்து பார்த்தீங்கன்னா ரே கென்னி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் வந்து என்ட்ரி கொடுப்பான். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா பிளாக் ட்ரான்சர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்ம மேக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணி நம்ம பிளேட் பிரேக்கர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. இந்த லிஸ்ட்லேயே இருக்கிற ஒரு அன்அஃபிஷியல் பேட்டில்னா அது இதுதான். பட் அப்படி இருந்தாலும் நான் ஏன் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நல்லாவே சொல்லியிருப்பாங்க. நம்ம டைசன் வந்து பார்த்தீங்கன்னா காய்க்காக எந்த அளவுக்கு வந்து போவார் அப்படின்றத நல்லாவே புரிய வச்சுருப்பாங்க. ஒரு ஐஸ் கட்டி வந்து பார்த்தீங்கன்னா உடையிற மாதிரி இருக்கும், காய் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மாட்டிப்பார். நம்ம டைசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காய்க்கு டைசன் மேலேயும் அவங்க டீம் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வரும். அண்ட் அவங்க கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்லையும் பேட்டில் பண்ணுவான். நம்பர் 7 இருக்கிறது வந்து காய் வர்சஸ் ரே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்ளேட் ஜி ரெவல்யூஷனில் நடக்கும். செமிஃபைனல் மேட்ச்னு கூட சொல்லலாம். ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் ஜெயிக்கணும் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைசன் கூட ஃபைனலில் பேட்டில் பண்ணணும்னு இருப்பாங்க. காயும் சரி ரேவும் சரி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பான ஆப்போனண்டாக தான் ரெண்டு பேருமே நினச்சிப்பாங்க. நம்ம காயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டில் முடிகிறப்ப நீ வந்து எனக்கு ஏற்ற ஆப்போனன் தான் ரே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியன்ஸ் லெவலுக்கே போயிருப்பாருன்னு சொல்லலாம். அந்த பேட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரே தான் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பார். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரே தான் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியே நினச்சிருப்பாங்க. பட் அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காய் வந்து எப்படியோ வந்து நம்ம ரேவை டிஃபீட் பண்ணியிருப்பார். காய் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நம்ம டைசனை வந்து ஃபைனலில் மீட் பண்ணணும், நம்ம திரும்பியும் ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆகணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் பண்ணுவார். ரே வந்து அதுக்காக மட்டும் பண்ண மாட்டார். இன்னொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீமும் வந்து ஜெயிக்கணும்னு நினைப்பார். அவங்க வந்து அவர் மேலே ரொம்பவே நம்பிக்கை வைப்பாங்க. ஸோ அதுக்காகவாச்சும் நான் இந்த பேட்டிலை வின் பண்ணியே ஆகணும்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு பேட்டில் பண்ணுவார். அண்டு மரியா லீ ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வெளிப்படுத்துகிற மாதிரி அவங்க கிட்டே இருக்க அந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாத் வந்து கிழிச்சி அவருக்கு கட்டி விடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும்.
நம்ம லிஸ்ட்ல நம்பர் 6ல இருக்குது டைசன் வர்சஸ் புரூக்லின் மேட்ச். ஸோ இதுதான் பேப்ளேட் ஒரிஜினல் சீரீஸ்லேயே ஓவராலோட ஃபைனல் பேட்டில்னு சொல்லலாம். ஒரு பக்கம் நம்ம புரூக்லின் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி மேட்ச்ல வந்து காய் கிட்ட தோத்து போயிருப்பார். ஸோ அதுக்காக அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம புரூக்லின் தோத்ததே கிடையாது. ஸோ ரொம்பவே சாதாரணமாக தான் பேட்டில் பண்ணுவார், ட்ரைனிங் பண்ண மாட்டார், எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்லாம் போடவே மாட்டார். பட் இந்த பேட்டிலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரைனிங்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஈவிலாகவே மாறி இருப்பாருன்னு சொல்லலாம். நம்ம டைசன் வந்து புரூக்லினை தோக்கடிக்கணும் அப்படின்றத தாண்டி போரிஸோட பிளான் வந்து நடக்கக்கூடாதுன்னு தான் பேட்டிலே பண்ணுவார். ஏன்னா இது டைசனை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் வின் கேமு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் ரெண்டு டீமோட ஸ்கோரும், பேகா டீம் அதுக்கப்புறம் ஜீரோலியூஷன்ஸ். அண்ட் இந்த பேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைடர் மேட்ச். இந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாலாம் நடக்கும். நம்ம புரூக்லினோட ஃபுல் பவரே இந்த பேட்டில் தான் வந்து நடக்கும். இந்த பேட்டிலில் புரூக்லின் பண்ண 50% கூட வந்து பார்த்தீங்கன்னா காய்க்கு முன்னாடி வந்து பண்ணியிருக்கவே மாட்டார். பிளாக் ஹோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவார். அண்ட் அவரோட ஜியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் பொட்டென்ஷியலில் இருக்கும். நம்ம டைசனும் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கலாம் செய்வார். ட்ராகுனுக்கு பறக்கிற எபிலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் காமிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பேட்டில்லாம் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பேட்டிலை விட இந்த பேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமாக போயிட்டு இருக்கும். இன்னமும் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டில் பண்ணியிருப்பாங்கன்னா எர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆகிற அளவுக்கு இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கும். நம்பர் 5ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரே வர்சஸ் லீ மேட்ச். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்ளேட் சீசன் 1ல வந்த பேட்டில் தான். நம்ம லீக்கு வந்து ரே மேலே ஒரு கோவம் இருக்கும். ஏன்னா ரே வந்து அவங்க ஒயிட் டைகர் அந்த டீமை விட்டு பிட்ரே பண்ணிட்டு நம்ம பிளேட் பிரேக்கர்ஸ் டீமில் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆயிருப்பாரு. ஸோ இது வந்து நம்ம லீக் வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இந்த பேட்டிலில் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவை தோக்கடிச்சு அவர்கிட்ட இருக்க அந்த ஒயிட் டைகர் பிட்பீஸ்ட் வந்து லீ எடுத்துகிட்டு போயிடணும்னு நினைப்பாரு. பட் நம்ம ரே வந்து லீயை தோக்கடிக்கிறது மட்டும் கிடையாமல் அவர் வந்து ஏன் இந்த மாதிரி இந்த டீமில் போய் ஜாயின் பண்ணார் அப்படின்ற ரீசனையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லுவார். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இது அவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்கான பேட்டில். அண்ட் ஆஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேக்கான பேட்டில். நம்ம ரேவர் ரொம்பவே மாசாக காமிச்ச பேட்டில்னா அது கண்டிப்பாக இது தான். நம்பர் 4ல இருக்கிறது வந்து மேக்ஸ் வர்சஸ் மைக்கிள். எப்படி நம்ம ரேக் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் வந்து கெத்தாகவே காமிச்சிருப்பாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்ளேட் சீசன் 1ல வந்த பேட்டில் தான். இது வந்து அமெரிக்கன் டோர்னமெண்ட்டோட ஃபைனல் பேட்டில். மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீக்கரான பிளேடர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப இந்த பேட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்னா யார் அப்படின்றத வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் 4th பிளேஸில் இந்த பேட்டிலில் வச்சிருக்கேன். எப்படி நம்ம ரே வந்து அவரோட டீமை பிட்ரே பண்ணி நம்ம டைசன் டீமில் போய் ஜாயின் பண்ணாரோ அதே மாதிரி தான் மேக்ஸும் வந்து அவரோட அந்த பிபிபி ஆல் ஸ்டார் டீமை வந்து பிட்ரே பண்ணிவிட்டு நம்ம பிளேட் பிரேக்கர்ஸ் கிட்ட போய் ஜாயின் பண்ணியிருப்பார். ஸோ அவங்களுக்கும் புரிய வைக்கிறதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் வந்து பேட்டில் பண்ணி ஜெயிக்கவும் செய்வார். அண்ட் அமெரிக்கன் டோர்னமெண்ட் சாம்பியன்ஷிப்பாகவும் நம்ம பிளேட் பிரேக்கர்ஸ் டீம் ஆயிருப்பாங்க. நம்பர் 3ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரே வர்சஸ் கிரஷர் மேட்ச். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான மேட்ச்னு சொல்லலாம். எமோஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் நல்லாவே கேரி அவுட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ரே தான் ஆப்வியஸாக வின் பண்ணியிருக்கணும். பட் பிளாட் ஆர்மருக்காக வந்து பார்த்தீங்கன்னா க்ரஷரை வின் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கான ரீசனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லாவே சொல்லியிருப்பாங்க. நம்ம ரே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டீம் வந்து இப்போ என்ன ரொம்பவே நம்புது, ஸோ அவங்களுக்காக ஜெயிக்கணும், டைசனுக்காக ஜெயிக்கணும். அதே மாதிரி பேப்ளேடோட ஃபியூச்சர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கிறதுக்கு வந்து இந்த பேட்டில் ரொம்பவே முக்கியமானது. இதுக்கு முன்னாடி மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா டெய்ச்சியும் தோத்து போயிருப்பா. ஸோ அதுக்காகவாச்சும் நம்ம ஒரு பேட்டில் ஜெயிக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ரே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு பேட்டில் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் அவரோட ஃபுல் பொட்டென்ஷியலும் காமிச்சிருப்பாருன்னு சொல்லலாம். பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேட்டிலும் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் நம்ம கிரஷர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தங்கச்சி மோனிகாவுக்கு வந்து ஆப்ரேஷன் செலவு வந்து நம்ம போரிஸ் பார்த்துப்பேன்னு சொல்லுவார். ஸோ அதுக்கு வந்து இந்த மேட்ச் அவர் வின் பண்ணணும். அதுக்காக இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமாக பேட்டில் பண்ணிட்டே இருப்பார். அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரஷரோட பேப்ளேட் வந்து ஒரு ராக் பட்டு ஸ்டேடியம்குள்ளே வந்து விழுந்துரும். பட் நம்ம ரேவோட பேப்ளேட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் விட்டு வெளில விழுந்துரும். அதனால ரிங் அவுட் ஃபினிஷ் மூலயமா வந்து நம்ம கிரஷர் தான் வின்னுன்னு சொல்லிடுவாங்க. பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரஷரே வந்து சொல்லியிருப்பார் இந்த பேட்டிலில் ஜெயிக்க வேண்டியது நீ தான்ட்டு. பட் நம்ம ரே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, நீ வந்து உன் தங்கச்சி மேலே வச்ச பாசம் தான் உன்னை ஜெயிச்சுதுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ரொம்பவே நல்லாவே இருக்கும் இந்த பேட்டில். ஓகே, இப்போ டாப் 2க்குள்ளே வந்துட்டோம். 1 and 2 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிபேட்டபிள் தான். உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ அதை வந்து வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் 2ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைசன் வர்சஸ் காய் மேட்ச். இந்த மேட்சை கண்டிப்பாக யாராலுமே மறக்கவே முடியாது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் நம்பர் 1ல கூட இருக்க சான்ஸ் இருக்குது. டைசனும் காயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி வந்து இதுக்கு முன்னாடி பேட்டில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைசன் தான் வின் பண்ணியிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த பேட்டிலையும் வந்து நம்ம டைசன் தான் வின் பண்ணியிருப்பான்.
உண்மையான ஒரு பேப்ளேட் பேட்டில்னா எப்படி இருக்கணும்ட்டு இந்த பேட்டில் மூலியமாகவே நீங்கள் பார்த்துருக்கலாம். ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பெஸ்ட்டு ரைவல்ஸ்னு சொல்கிறாங்கன்றதையும் இந்த பேட்டில் மூலியமாகவே உங்களுக்கு நல்லாவே புரியும். டைசன் வந்து ஆல்ரெடியே ரெண்டு வாட்டி வேர்ல்டு சாம்பியன் ஆயிருப்பான். பட் திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட டைட்டிலை தக்க வைக்க அவன் வந்து பேட்டில் பண்ணுவான். காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைசன் டீம்லேயே இருந்ததுனால அவனுக்குன்னு ஒரு ரெக்காக்னிஷன் வந்து கிடைக்காது. ஸோ அதுக்காக இந்த மேட்ச் வந்து அவனுக்கு ரொம்பவே முக்கியம். அவன் வந்து ஃபஸ்ட் டைமாக வேர்ல்டு சாம்பியன் ஆகணும்னு நினைப்பான். இந்த பேட்டில் ரொம்பவே பயங்கரமாக போயிட்டு இருக்கும். ஸ்டேடியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கும். அந்த சேர்மேனே வந்து பார்த்திங்கன்னா பாதிலே ஸ்டாப் பண்ணிடலான்ற மாதிரிலாம் சொல்லுவார். பட் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் கண்டிப்பாக வந்து பேட்டில் பண்ணோம், நாங்கள் ரெண்டு பேரில் அட்லீஸ்ட் ஒருத்தராச்சு ஜெயிக்கணும், யார் ஸ்ட்ராங்குன்றதை நாங்களே பார்க்கணுன்றதுக்காக ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமும் பேட்டில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அட்லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைசனும் வந்து ஜெயிச்சிருப்பாரு. பட் அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆச்சு நம்ம காய் வந்து ஜெயிச்சு வேர்ல்டு சாம்பியன் ஆகிற மாதிரி காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, இப்போ நம்பர் ஒன்ல வந்துட்டோம். ஸோ நம்பர் ஒன்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காய் வர்சஸ் ப்ரூக்ளின் மேட்ச். இந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல காயோட ஹேட்டர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த பேட்டில் அப்போ கண்டிப்பாக அவங்களால காயை ஹேட்டே பண்ண முடியாது. ரொம்பவே பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் போயிட்டு இருக்கும். காய் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரூக்ளின் கிட்ட தோற்று போயிருப்பார். ஸோ அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் பண்ணுவார். பக்கா ரிவெஞ்ச் பேட்டில்னா அது இதுதான். அது வரைக்கும் பேப்ளேட்னா என்னன்னே தெரியாமல் சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூக்ளின் வந்து பேட்டில் பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த மேட்ச்ல தோக்கிறது மூலியமாக தான் வந்து பேப்ளேடிங் ஸ்பிரிட்னா என்னது, ஹார்ட் ஒர்க்னா என்ன அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காய் கிட்டேருந்து ப்ரூக்ளின் கற்றுக்கவே செய்வான். காய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக பேட்டில் பண்ணுவார். கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிலும் பண்ணுவார். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட் ஒர்க்லாம் போட்டிருப்பார் இந்த பேட்டிலுக்காகவே. அதெல்லாம் பார்க்குறப்பே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணிலேருந்து லைட்டாக தண்ணி வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். பேட்டில் டு த டெத்துனா அது இந்த பேட்டில் தான். ஏன்னா நம்ம காய் வந்து பார்த்தீங்கன்னா நான் செத்தாலும் பரவாயில்லடா, இந்த பேட்டிலாம் நான் ஜெயிச்சே ஆகணும், இவனையே தோக்கடிக்க முடியலன்னா அப்புறம் டைசனை எப்படி நான் தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமாக பேட்டில் பண்ணிகிட்டே இருப்பார். அண்ட் நம்ம ட்ரான்சரும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆகிடும் இந்த பேட்டில். அது ரொம்பவே சேடாக இருந்தாலும் காயம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரிவெஞ்ச் எடுத்திருப்பாரு. அண்டு ப்ரூக்ளினை தோக்கடித்த ஒரே பிளேடரும் நம்ம காய் தான். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் ஒன் அண்ட் த்ரீ பேட்டில்ஸ் தான் வந்து இருக்குது. வி ஃபோர்ஸ் பேட்டில் எதுவுமே வந்து நான் இன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா அந்த சீசனில் இருந்த பேட்டில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன பேட்டில்ஸ் அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்லேயும் இன்க்ளூட் பண்ணல. உங்களுக்கு எந்த பேட்டில் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க ஸ்டார்சோன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். உங்களை இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன்.